ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லைம் செய்ய போகிறோம். அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும், 2K கிட்ஸ் மற்றும் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் ஸ்லைம் செய்ய போகிறோம். இது என்னோடய ஓன் ரெசிபி, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். யா, நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல அதுக்கு நமக்கு தேவையானது ஃபெவிகால். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப நிறையலாம் வேண்டாம், ஏன்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம் நிறைய போடும். இவ்வளோ போதும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாமா? ரொம்ப குறைச்சலாக ஊற்றுக்கணும். டூ ஸ்கூப் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா அதோட நல்லா கலந்து ஊற்றுக்கோங்க. ஸ்லைம் வரணும்னா நீங்கள் நல்லாவே கலக்கணும். இந்த ஸ்லைம் வருதா இல்லை இது ஃபேக்கா எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் தெரியும். சரி, நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் கலந்துட்டேன். அடுத்தது நமக்கு வந்துட்டு சிந்தால் ஷேவிங் க்ரீம், அது தேவைப்படும். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ளஃபி ஸ்லைம் தேவை. ஸோ ஃப்ளஃபி ஸ்லைமுக்கு நமக்கு ஷேவிங் ஃபோம் வேணும். அது போட்டுருவோம். யா, அது போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஷேவிங் க்ரீம் போட்டுருவோம். ஓகே, இவ்வளோண்டு போதும்னு எனக்கு தோணுதுன்னா வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல், பயமாக இருக்குது. இந்த ஸ்லைம் வரலன்னா அப்புறம் நம்ம தேவையில்லாமல் ஒரு ஷேவிங் க்ரீம்லேருந்து எல்லாமே வேஸ்ட் பண்ணுறோமே. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம், ஸ்லைம் மிக்ஸ் பண்ணிடலாம். யா, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லைம் மேக் பண்ணணும்னு எனக்கு தோணுது, மேக் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது கொஞ்சோண்டு தான் போடணும் ஷேவிங் க்ரீம். இதில் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். போதும், இப்போ கலந்து விடலாம். இந்த ஸ்லைமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு ஸ்லைம் ஃபார்மேஷன் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் குறைச்சலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக்கேன், ஃபெவிகாலுக்கு ஸ்லைம் ஒர்க் ஆகும், அதுவும் ஷேவிங் க்ரீமில் ஒர்க் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கம்பெனிக்கும் ஒர்க் ஆகாது ஷேவிங் க்ரீம். ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ பர்டிகுலர் கம்பெனிங்க பார்த்து வாங்குங்க, அப்புறம் ஒர்க் ஆகலக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். இது நல்லா ஸ்லைம் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஸ்லைம் ஆகலைன்னா நான் என்ன ஆச்சு, இதனால நீங்கள் தப்பு பண்ணிங்க எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எல்லாமே பண்ணியிருந்தால் வரல அப்படின்னா, அது ஏதாவது நீங்கள் தண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஸ்லைம் கண்டிப்பாக இது 101% ஓகே. ஓகே, நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். யா, நான் இந்த ஸ்லைம் முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இது செம்மையாக வந்திருக்கு. நான் இது ஃப்ளஃபி ஸ்லைமுக்கு 100% இது ஃப்ளஃபி ஸ்லைம் தான். ஒரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு எங்கள் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டும் கையில். ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில் சுத்தமாக ஒட்டாது. உங்களுக்கு ஆயிலுக்கு பதிலாக யூஸ் பண்ணணுன்னா லோஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ரூம் ஸ்ப்ரே இருக்கும்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேயா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த டப்பாக்கில் வச்சிருவா, வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு. யா, இதை வச்சுட்டேன். ஆக்சுவலாக இடம் பத்தலை தான், நான் வேறு டப்பாவில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகேயா? 5 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு திருப்பி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்லைம் பார்க்கலாம். 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது இந்த ஸ்லைமில், ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு நான் எல்லா ஸ்லைம் லவர்ஸ்க்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு எப்படியுமே எங்களால் சொல்ல முடியாது. இது 101% ஒர்க்கிங். பட் ரெண்டே விஷயம், இது வந்துட்டு மேக் பண்ண உடனே ஒட்டும். ஒட்டுறதுக்கு நீங்கள் கையால் தொட்டவே தொட்டுறாதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மொக்க வாங்கிட்டு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம். ஓகே, ஸோ ஸ்லைம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நான் இந்த வீடியோ முடித்து எல்லாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சு நல்லா விளையாடிட்டே இருந்தேன். ஓகேயா?
ரொம்ப சூப்பர் ஸ்லைம் இது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாரையுமே நான் சொல்கிறேன், இது வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஆகுது. நீங்கள் ஸ்லைமே நான் அதற்கு தொட்டதில்லை, எனக்கு ஸ்லைம் வந்துட்டு வீட்டில் செய்யணும்னு ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபெவிகால், அப்புறம் வந்துட்டு ஷேவிங் க்ரீமு, ஷேவிங் ஃபோமு, அவ்வளோதான். வாட்டர் வந்துட்டு நான் தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன், ஃபெவிகாலில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அது ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக வேறுனா கொஞ்சம் கிளிசரின் போட்டுக்கோங்க. நான் போடல, சொல்கிறேன் போட்டுவிட்டால் இன்னும் நல்லா வரும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.